హలో ఫ్రెండ్స్, ఐఎమ్ ప్రత్యవ్ సేదు. ఇది వరకు ప్రత్యవ్ సేదు ఛానల్ సబ్స్క్రైబ్ பண்ணாம இருந்தா దయచేసి సబ్స్క్రైబ్ பண்ணுங்க. சரியா, இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்ததானா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா, காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடமே அது வந்து மாட்டிக்கிச்சு. அதனால் அவங்க வந்து இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை மூடி பூட்டு போட்டு வச்சுக்கிட்டாங்க. காசி ஆண்டவர் வந்து நவாப் அங்கே ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போ நம்ம குமரகுருபரர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய மகான், அவர் வந்து என்ன செஞ்சார், நவாப் அரண்மனைக்கு போனார். போன உடனே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பாரசீக மொழியில் கேட்குறாரு. இவர் வந்து பாரசீக மொழி அவருக்கு குமரகுருபரருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா, விஸ்வநாதர் ஆலயம் வந்து காசியில் பூட்டி கிடக்குது, அதனால் நீங்கள் அதை திறந்து நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த வயசான கிழவரே பாரசீக மொழியில் அவர் கேட்குறாரு, நீ என்னவோ தானம் கேட்குறேங்கிறது மட்டும்தான் புரியுது, நீ பாரசீக மொழியில் நீ கேள்வி கேட்டேன்னா நான் பதில் சொல்கிறேன், நீ உன்னுடைய பாஷை எனக்கு தெரியாது, அதனால் நீ என்ன சொல்கிறேங்கிறது எனக்கு விளங்கலை, நீ போகலாம் அப்படின்னு ஒன்று ஒரே சிரிப்பு. அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். போன உடனே மறுநாள் வந்து சபை கூடன உடனே, என்னப்பா நேற்றுவனும் ஒருத்தன் ஒரு வயசான கிழவன் அந்த தெற்கு நாட்டிலேருந்து வந்தாரே, அந்த ஆள் எங்கே அப்படின்னு கேட்டார். அவர் ஏற்கனவே வயசானவர், அவருக்கு பாரசீக மொழி கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்ததுனால போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி சபையில் உள்ளவங்க சொன்ன உடனே எல்லோரும் கை கட்டி ஒரு ஆனந்தம் சிரிப்பு. அஜய்யோ, அவரை போயிட்டாரா? போயிருந்தா நான் ஏதாவது கொடுத்து அனுப்பியிருப்பேனே வழி செலவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நவாப் சொன்னார். உடனே அவர், ஆமாம் ஆமாம், ரெண்டு சவுக்கடியாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம், அவர் ஒன்றுமே வாங்காமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேலியும் கிண்டலுமாக இருக்குது. இது வந்து உடனே அவங்க எல்லாருமே அவரை வந்து கேலி பண்ணவும் அவரை மோசமாக திட்டவும் ஜாசகம் கேட்க வந்துட்டோம். நம்மக்கிட்ட இருக்குது அந்த கோவில் வந்து இஸ்லாமியர்கிட்ட இருக்குது, இவர் வந்து பூஜை பண்ணுறாராமா, நல்ல கதையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையில் எல்லோரும் ஜால்ரா இருப்பாங்களே நவாபுக்கு ஜால்ரா போடுறவங்க, நீங்கள் செஞ்சது தான் சரி மகாராஜா, அவர் இப்படி தான் அனுப்பணும், அவர் வந்து என்னத்தை பண்ண போகிறாரு, அவர் போனது போகட்டும், அவர் போயிட்டு பாரசீக மொழி அரேபிய மொழி கற்றுக்கிட்டு வரட்டும், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே சபையில் வந்து ஒரு சிங்கம், ஆண் சிங்கம், அது பின்னாடியே மூணு பெண் சிங்கம் வருது. அந்த ஆண் சிங்கம் மேலே நேற்று போனாரே காலையில் வந்துட்டு அதே குமரகுருபரர் அமர்ந்து அதோட பிடரியை பிடிச்சிட்டு வர்றார். உடனே அவ்வளோதான், நவாபுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. இங்கோ என்னது இது, இந்த ஆள் இப்படி நேற்றுக்கு இப்படி இருந்தார், இன்றைக்கி இப்படி வந்து நிற்கிறாரே அப்படின்னு ஒன்று சபையில் இருக்கிறவங்கெல்லாம் அடித்து புரண்டு ஓடிட்டாங்க. ஜால்ரா போட்ட கும்பல் எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடிடுச்சு. இவர் மட்டும் பால் எடுத்துகிட்டு நிற்கிறாரு. நின்றுட்டு, என்னையா வயசான கிழவரை என்ன இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு கேட்டார். இவர் பதில் சொன்னார், கிழவர் தான் இல்லைன்னு நான் சொல்லலை, காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நாங்கள் இந்துக்கள் வந்து கும்பிடணும், அதுக்கு வந்து முதல்ல திறக்கிறதுக்கு வழி பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே என்னுடைய மொழியை கற்றுக்கிட்டு வா, அப்போ தான் நான் தருவேன்னு சொன்னேனே, இப்போ நான் என்ன மொழி பேசுகிறேன், நீ என்ன பதில் சொன்னேன், நான் சொன்னது தெரிஞ்சு தானே நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, ஓஹோ ஆமாம், இவர் பாரசீக மொழியிலே பேசுகிறாரு, நம்மளும் அவருக்கு பதில் கொடுத்துருக்குறோமே அப்படின்ட்டு. ஆமாம், நேற்றுக்கு உனக்கு உங்கள் பாஷையை தவிர வேறு பாஷை தெரியாது, இப்போ மட்டும் எப்படி நீ கற்றுக்கிட்ட, அது பாரசீக மொழி இவ்வளோ அற்புதமாக ஒரு இலக்கண சுத்தத்தோடு பேசுகிறிய, என்ன எப்படி அது சாத்தியம்
உங்களுடைய கடவுள் உனக்கு கொடுத்தாரா? ஆமாம், என்னுடைய கடவுள் தான் கொடுத்தார். அப்படியா? ஒரே நாளில் கற்றுக்க முடியுமா? என்ன ஒரு நாள் இல்லத்துக்கு ஒரு செகண்டு போகிறோம், ஒரு வினாடி போகிறோம். நாங்கள் வந்து எனக்கு வந்து ஆண்டவன் அருள் புரிஞ்சார். அவர் மேலே ஒரு பாடல் ஒன்று பாடினேன். சகலகலாவல்லி அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று நான் அவங்க மேலே எங்கள் சாமி மேலே பாடினேன். அவங்க உடனே எனக்கு அருள் புரிஞ்சாங்க. அதனால் நான் இப்போ உங்கள் மொழியில் என்னால் பேச முடியுது. நீ என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சாவி தரீங்களா? கோவிலில் நீங்கள் திறக்கிறதுக்கு வழி பார்க்குறீங்களா? அவ்வளோதான். அவர் சிம்மாசனத்துக்கு கீழே உக்காந்துட்டார். யார்? நவாப். ஐயா, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு சிங்கமும் சிங்க குட்டிகளுமே உங்ககிட்ட வந்து அடைக்கலம் ஆகுது. ஒரு நாள் ராத்திரி ஒரு வினாடியில் நீங்கள் எங்களுடைய பாஷையை கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ உயர்ந்த மனிதருங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் தயவுசெய்து நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக விஸ்வநாதர் ஆலயத்தை நீங்களே திறந்து பூஜையெல்லாம் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு அனுமதி நீங்கள் கொடுக்கணும், சொல்லுங்கள். அதாவது அந்த விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே ஒரு ஓரமாக நாங்கள் இஸ்லாமியர் தொழுறோம். அங்கே ஒரு மசூதி மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம். அதில் எங்களை வந்து தொழுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? செய்வோம். நாங்கள் வந்து எல்லாருக்குமே உதவி செய்கிறவங்க தானே தவிர உங்களை மாதிரி அராஜகம் பண்ணுற ஆள் இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து தொழுகலாம். நீங்கள் இதை நிச்சயமாக செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னு இவர் காலில் விழுந்து கும்பிட்டு இவருக்கு என்ன மரியாதை உண்டோ அத்தனையும் செஞ்சார். ஓடி ஒழிஞ்சவங்கெல்லாம் வந்துட்டு குமரகுரிபுரங்களை ரொம்ப ஒரு நல்ல விதமாக அவரை வணங்கி ரொம்ப சாந்தமான ஒரு அவரோட முகத்தை பார்த்து ஆறுதல் அடைஞ்சாங்க. நம்ம இந்து மதத்தோட ஒரு சிறப்பு வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. எல்லா ஒரு இந்த குமரகுருபுரன் மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ அதிசயங்கள் நடத்திருக்காங்க. ஒரு நாள் ராத்திரியில் தமிழுக்கு மட்டுமே தெரிஞ்சவர் மறுநாள் வந்து பாரசீகத்தில் அவ்வளோ இலக்கணம் சுத்தமாக பேசினாருன்னு உடனே அந்த நவாப்புக்கு வந்து பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சி மட்டும் இல்லை, எப்பா என்ன ஒரு திறமை இருந்தால், ஒரு இறைவனோட அருள் இருந்தால் நம்மளுடைய பாஷையை ஒரு நாள் இரவில் அவர் கற்றுப்பார். கேட்டால் ஒரு வினாடியில் நான் கற்றுக்குவேன், நான் எங்களுடைய தெய்வம் அதுக்கெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு மதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தை நாமெல்லாம் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுத்து சாவியை கொடுத்தாரு. அது மாதிரி அங்கே தொழுகிறதுக்கும் நம்மக்கிட்ட உத்தரவு கேட்டார். இஸ்லாமியர்களும் தொழுகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்து மதமும் சரி, இந்து மதத்தில் இருக்கிற ஒரு சித்தர்களும் சரி, ரொம்ப உயர்ந்தவங்க. அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன்.